பொதுவான மீன்கொத்தி பறவை. யுரேசிய மீன்கொத்தி மற்றும் ரிவர் மீன்கொத்தி என்று அழைக்கப்படும் பொதுவான மீன்கொத்தி அல்செடோ அத்திஸ். யுரேசியா மற்றும் வட ஆப்பிரிக்கா முழுவதும் அதன் பரவலான விநியோகத்திற்குள் அங்கீகரிக்கப்பட்ட 7 கிளையினங்களை கொண்ட ஒரு சிறிய மீன்கொத்தி பறவையாகும். இந்த குருவி அளவிலான பறவை வழக்கமாக குறுகியவால் பெரிய தலை கொண்ட மீன்கொத்தி பறவை சுயவிவரத்தை கொண்டுள்ளது. இது நீல மேல் பாகங்கள், ஆரஞ்சு அடிபாகங்கள் மற்றும் நீண்ட அலகு ஆகியவற்றை கொண்டுள்ளது. இது முக்கியமாக மீன்களை உண்கிறது, டைவிங் மூலம் பிடிக்கப்படுகிறது. மேலும் நீருக்கு அடியில் இரையை பார்க்க இது சிறப்பு காட்சி தழுவல்களை கொண்டுள்ளது. பளபளப்பான வெள்ளை முட்டைகள் ஒரு ஆற்றங்கரையில் ஒரு புல்லின் முடிவில் ஒரு கூட்டில் இடப்படுகின்றன. இந்த இனம் வழக்கமாக குறுகிய வால், டம்பி உடல், பெரிய தலை மற்றும் நீண்ட அலகு மீன்கொத்தி பறவை வடிவத்தை கொண்டுள்ளது. மேற்கு ஐரோப்பிய கிளையினங்களின் வயது வந்த ஆண் ஏ ஸ்பிதாவில் பச்சை நீல மேற்புறங்கள், வெளிர் நீல நிற பின்புறம் மற்றும் வளைவு, அலகு தளத்தின் ரூஃபஸ் பேச் மற்றும் ரூஃபஸ் காது பேச் ஆகியவற்றை கொண்டுள்ளன. இது ஒரு பச்சை நீல கழுத்து பட்டை, வெள்ளை கழுத்து நெருப்பு மற்றும் தொண்டை, ரூஃபஸ் அடிபாகங்கள் மற்றும் ஒரு கருப்பு அலகு ஆகியவற்றை கொண்டுள்ளது. கால்கள் மற்றும் கால் விரல்கள் பிரகாசமான சிவப்பு நிறமாக இருக்கும். இது 25 சென்டிமீட்டர், அதாவது 9.8 அங்குலம் இறக்கையுடன் சுமார் 16 சென்டிமீட்டர், அதாவது 6.3 அங்குலம் நீளமும், 34 முதல் 46 கிலோகிராம், அதாவது 1.2 முதல் 1.6 அவுன்ஸ் எடையும் கொண்டுள்ளது. பெண் ஆணின் தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இருக்கிறது. அதனுடைய கீழ் மாண்டிப்பில் ஆரஞ்சு சிவப்பு நிறத்தில் கருப்பு நுனியுடன் உள்ளது. இளம் பறவைகள் வயது வந்தோரை போலவே இருக்கும். ஆனால் டல்லர் மற்றும் பசுமையான மேற்பகுதிகள் மற்றும் பேலர் அடிப்பகுதிகளை கொண்டுள்ளது. ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் இறகுகள் படிப்படியாக உருவாக்கப்படுகின்றன. குளிர்ந்த குளிர்கால காலநிலையின் போது தாமதமாக கத்தரிக்கும் சில மீன்கொத்தி பறவைகள் தங்கள் ரோமங்களை உதிர்ப்பதை நிறுத்தி வைக்கலாம். மீன்கொத்தி பறவை விமானம் வேகமாகவும் நேரடியாகவும் பொதுவாக நீருக்கு மேல் குறைவாகவும் இருக்கும். குறுகிய வட்டமான இறக்கைகள் வேகமாக சுழல்கின்றன. பறக்கும் பறவை அதன் பின்புறத்தில் ஒரு மின்சார நீல ஃப்ளாஷை காட்டுகிறது. வட ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் இமயமலைக்கு வடக்கே இது மட்டுமே சிறிய நீல மீன்கொத்தி பறவையாகும். தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் இது மற்ற 6 சிறிய நீல மற்றும் ரூஃபஸ் மீன்கொத்தி பறவைகளுடன் குழப்பமடையக்கூடும். ஆனால் ரூஃபஸ் காது திட்டுக்கள் அதை எல்லாவற்றிலுமிருந்து வேறுபடுத்துகின்றன. தூரத்தை அளவிட உணவு கண்டறியப்படும் போது அது தலையை ஆட்டுகிறது மற்றும் அதன் இரையை பொதுவாக மேற்பகுதிக்கு கீழே 25 சென்டிமீட்டர், அதாவது 9.8 அங்குலம் விட ஆழமாக கைப்பற்றுவதற்காக செங்குத்தாக கீழே விழுகிறது. இறக்கைகள் நீருக்கடியில் திறக்கப்படுகின்றன மற்றும் திறந்த கண்கள் வெளிப்படையான 3வது கண்ணிமை மூலம் பாதுகாக்கப்படுகின்றன. பறவை மேற்பரப்பிலிருந்து முதலில் அலகு எழுந்து அது மீண்டும் உட்காரும் இடத்திற்கு பறக்கிறது. அது உட்காரும் இடத்தில் மீன் அதன் வால் அருகே பிடிக்கப்பட்டு உட்காரும் இடத்திற்கு எதிராக பலமுறை அடிக்கப்படும். இறந்தவுடன் மீன் நீளமான பாதையில் வைக்கப்பட்டு முதலில் தலையை விழுங்குகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு சில முறை மீன் எலும்புகள் மற்றும் பிற அஜீர்ண எச்சில்களின் ஒரு சிறிய சாம்பல் துகள் மீண்டும் புத்துயிர் பெறுகின்றன. எந்த டைவிங் பறவைக்கும் ஒரு சவால் காற்றுக்கும் நீருக்கும் இடையிலான ஒளிவிலகல் மாற்றமாகும். பல பறவைகளின் கண்களுக்கு 2 ஃபோவேக்கள் உள்ளன. ஃபோவா என்பது ஒளி ஏற்பிகளின் மிகப்பெரிய அடர்த்தி கொண்ட விழித்திரையின் பகுதி. மேலும் ஒரு மீன்கொத்தி பறவை நீருக்குள் நுழையும் போது பிரதான மைய ஃபோவாவிலிருந்து துணை ஃபோவாவிற்கு மாறலாம். 2 ஃபோவாக்களை இணைக்கும் உயர் ஏற்பி அடர்த்தியின் விழித்திரை ஸ்ட்ரீக்.
பறவை இரையை நோக்கி விழும்போது படம் தற்காலிகமாக ஆட அனுமதிக்கிறது. கண்ணின் முட்டை வடிவ லென்ஸ் துணை ஃபோவாவை நோக்கி செல்கிறது. இதனால் பறவை நீருக்கடியில் பார்வை கூர்மையாக பராமரிக்க உதவுகிறது. ஃபோவியின் நிலைகள் காரணமாக மீன்கொத்தி பறவை காற்றில் மோனோகுலர் பார்வை மற்றும் தண்ணீரில் தொலைநோக்கு பார்வை உள்ளது. நீருக்கடியில் பார்வை காற்றை போல் கூர்மையானது அல்ல, ஆனால் உருவத்தின் கூர்மையை விட இரை நகர்வதற்கான தூரத்தை தீர்மானிக்கும் திறன் முக்கியமானது. ஒரு பறவையின் விழித்திரையின் ஒவ்வொரு கூம்பு கலத்திலும் கரோட்டினாய்டு நிறமிகளை கொண்டிருக்கும் ஒரு எண்ணெய் துளி உள்ளது. இந்த நீர்த்துளிகள் வண்ண பார்வையை மேம்படுத்தி கண்ணை கூசும். நீர்வாழ் மீன்கொத்தி பறவை தங்கள் எண்ணெய் துளிகளில் அதிக எண்ணிக்கையிலான சிவப்பு நிறமிகளை கொண்டுள்ளனர். சிவப்பு நீர்த்துளிகள் ஆதிக்கம் செலுத்துவதற்கான காரணம் புரியவில்லை, ஆனால் நீர்த்துளிகள் கண்ணை கூச வைப்பதற்கு அல்லது நீரில் உள்ள துகள்களிலிருந்து ஒளியை பரப்புவதற்கு உதவக்கூடும். பார்த்ததற்கு நன்றி.